சீதாராமம் படத்தின் மூலம் ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களையும் கவர்ந்தெடுத்த மிருனால் தாகூர் இந்த ஆண்டு முதன்முறையாக கேன்ஸ் திரைப்பட விழாவில் கலந்து கொண்டுள்ளார். கேன்ஸ் ரெட் கார்பெட்டில் பங்கேற்பதற்காக கவர்ச்சி உடையை அணிந்து கொண்டு அவர் நடத்திய போட்டோஷூட் புகைப்படங்கள் இணையத்தில் தீயாக பரவி வருகின்றன. மேலும் அதற்கு கொடுத்துள்ள ஒரு சூப்பரான கேப்ஷன் ரசிகர்களை மட்டுமின்றி பல பிரபலங்களையும் கவர்ந்துள்ளது. துல்கு சல்மான், ராஷ்மிகா மந்தனா, பிரகாஷ் ராஜ், கௌதமீன நடிப்பில் வெளியான சீதாராமம் படத்தில் சீதாவாகவும் நூர்ஜஹானாகவும் நடித்து ரசிகர்களை சொக்க வைத்தவர் நடிகை மிருனால் தாகூர். சுராஜா உள்ளிட்ட மராத்தி படங்களில் நடித்து வந்த மராத்தி நடிகையான மிருனால் தாகூர் பாலிவுட்டில் வெளியான லவ் சோனியா படத்தில் நடித்து பிரபலமானார். டாலிவுட்டில் துல்கு சல்மான் நடிப்பில் பேன் இந்திய படமாக வெளியான சீதாராமம் படத்தில் சிறப்பாக நடித்து இளைஞர்கள் மனங்களில் இடம் பிடித்துள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற கேன்ஸ் திரைப்பட விழாவில் இந்திய நடிகைகள் தீபிகா படுகோன், ஐஸ்வர்யராஜ், பூஜா ஹெக்டே, தமன்னா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு நடைபெற்று வரும் கேன்ஸ் திரைப்பட விழாவில் நடிகைகள் இசா குப்தா, ஊர்வசி ரவுடாலா, மிருனால் தாகூர், சாரா அலிகான், ஐஸ்வர்யராய் உள்ளிட்ட பலர் பங்கேற்று வருகின்றனர். முதல் முறையாக நடிகை மிருனால் தாகூர் கேன்ஸ் திரைப்பட விழாவில் பங்கேற்றுள்ளார். கருப்பு நிற கவர்ச்சியான டிரான்ஸ்பரண்ட் உடை அணிந்து கொண்டு புகைப்படங்களையும் வீடியோக்களையும் சீதாராமம் பட நடிகை வெளியிட்டு தனது கேன்ஸ் அனுபவங்களை ரசிகர்கள் மத்தியில் பகிர்ந்துள்ளார். கேன்ஸ் 2023 சினிமா வாழ்வில் பங்கேற்றுள்ள மிருனால் தாகூரின் லேட்டஸ்ட் புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் லட்சக்கணக்கில் லைக்குகளை குவித்து வருகின்றனர். அந்த போட்டோக்களையும் வீடியோக்களையும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் செய்துள்ள நடிகை மிருனால் தாகூர் பள்ளியில் பகல் கனவு கண்டதற்காக என் ஆசிரியர்களிடம் நிறைய அடி வாங்கியுள்ளேன். ஆனால் இப்போ என் பகல் கனவுகளை நனவாக்கி இங்கே கேன்ஸில் வாழ்ந்து வருகிறேன் என ரொம்பவே ஹாப்பியாக சூப்பரான கேப்ஷன் கொடுத்து ரசிகர்களின் கவனத்தை தன் பக்கம் திருப்பியுள்ளார். இந்த புகைப்படங்கள் தற்போது இணையதளங்களில் வைரலாகி வருகின்றன.